ஆலய தரிசனங்கள் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைய ஆன்மீக சிந்தனைகள் பகுதியில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தோம்னா, நம்ம வீட்லேயும் சரி கோவில்லையும் சரி விளக்கேற்றும் பொழுது நம்முடைய குடும்பம் சுபிட்சமாக இருக்கணும் அப்படின்னு நினச்சி விளக்கேற்றுவோம் இல்லையா. அப்படி விளக்கை ஏற்றும் பொழுது, அகல் தீபம் ஏற்றும் பொழுது நம்ம பூஜை அறையில் காமாட்சி விளக்கும் இருக்கும். இருந்தாலும் அகல் விளக்கில் ஏற்றும் பொழுது நன்மைகள் பல மடங்கு நமக்கு கிடைக்கும். அப்படி அகல் தீபம் ஏற்றும் பொழுது எந்த திசை நோக்கி நாம் தீபம் ஏற்றினால் நமக்கு நன்மைகள் பல கிடைக்கும் அப்படின்றத பதிவு பற்றி தான் இந்த பதிவில் நாம் பார்க்க போகிறோம். கிழக்கு திசையை நோக்கி நாம் தீபத்தை ஏற்றும் பொழுது நம்மை நெருங்கி கொண்டிருக்கிற துன்பங்கள் எல்லாம் விலகி நமக்கு நன்மைகள் மட்டுமே கிடைக்கும். நம்ம சமூகத்தில் ஒரு உயர்ந்த நிலைக்கு கொண்டு போகும் கிழக்கு முகம் நோக்கி நாம் தீபத்தை ஏற்றும் பொழுது. அதே போல் மேற்கு திசையை நோக்கி நாம் தீபத்தை ஏற்றும் பொழுது கடன் சுமைகளிலிருந்து நாம் விடுபடலாம். ஏகப்பட்ட கடன்கள் நம்மளை சுற்றி வந்துக்கிட்டே இருக்கும். அப்படிப்பட்ட கடன்கள் எல்லாம் நீங்கணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா மேற்கு நோக்கி நீங்கள் தீபத்தை ஏற்றலாம். வடக்கு திசையை நோக்கி நீங்கள் தீபம் ஏற்றும் பொழுது நம்முடைய சொந்த பந்தங்கள் நம்மை நோக்கி எப்போவுமே ஒரு ஒற்றுமையோடு வாழ்ந்துக்கிட்டு இருப்போம். அதனால் நீங்கள் வடக்கு திசையை நோக்கியும் தீபம் ஏற்றலாம். தெரிஞ்சோ தெரியாமலும் கூட தெற்கு திசையை நோக்கி மட்டும் நீங்கள் தீபத்தை ஏற்ற வேண்டாம். ஏன்னு சொன்னால், கடன் சுமைகள் நீங்கணும் அப்படின்னு நினச்சி நம்ம தீபத்தை ஏற்றுவோம். ஆனால் கடன் சுமைகள் அதிகமாக கூடிய ஒரு பகுதி எப்படின்னு பார்த்தோம்னா தெற்கு பகுதி தான். அந்த தெற்கு பகுதியை நோக்கி நீங்கள் தீபம் ஏற்றும் பொழுது கடன் சுமைகள் நமக்கு அதிகமாகுமே தவிர குறையாது. அதனால் கிழக்கு முகமாகவோ மேற்கு முகமாகவோ வடக்கு முகமாகவோ நாம் தீபத்தை ஏற்றி வாழ்வில் எல்லா வளமும் பெற வேண்டும் என்ற பதிவோடு மீண்டும் ஒரு நல்ல பதிவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது சுதா நாராயணன்.